Welcome to SR Academy. Hi students, 9th வகுப்பு பாடம் 1 கனமொழி அதல பயிற்சி 1.1. First question, பின்வருவனவற்றில் எவை கணங்களாகும்? அதல ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சப்டிவிஷனும் கணமா இல்லையா அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும். கணம் என்றால் என்ன? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம் ஆகும். இதை வச்சு தான் இந்த 4 சப்டிவிஷனும் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு. 1 முதல் 100 வரை நம்பர் இருக்குதுல்ல, அதில் எதுலாம் பகா எண் என்பதை கரெக்டாக சொல்ல முடியுமா? முடியாதா? முடியல. ஸோ பகா எண்கள் நம்ம 6ஆம் வகுப்பில் ரடாஸ்தனி சல்லடை அப்படின்னு ஒன்று போட்டு சார்ட் போட்டு படித்தோம், சரியா? அப்போ பகா எண்களை சரியாக சொல்ல முடியும். அதனால் 1 கணம். ரெண்டாவது கேள்வி கவனி, இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு, இதை சரியா துல்லியமா கரெக்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா யார் பணக்காரன் யார் செல்வந்தர் அப்படின்றத சொல்ல முடியாது. நமக்கு பணக்காரனா தெரியறவங்க ஒரு இன்னொரு பணக்காரனுக்கு ஏழையா தெரிவாங்க. அப்ப செல்வந்தர் என்ற வார்த்தை நன்கு வரையறுக்கப்பட்டது இல்லை, அதனால் இது கணம் இல்லை அப்படின்னு எழுதிக்கும். அடுத்து 3வது கேள்வி, இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. ரிவர்ஸ், இது இதெல்லாம் ஆறுன்னு தெளிவாக சொல்ல முடியும், கரெக்டாக சொல்ல முடியும்ல? ஸோ தொண்டி, சங்கராபரணி, காவேரி ஆறு, வைகை, இது மாதிரி யமுனை, காவேரி, கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து, இது மாதிரி தெளிவாக சொல்ல முடியும், அதனால் அது கணம். 4வது கேள்வி, வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. இந்த நன்றாக விளையாடும் வீரர்கள் என்பது நன்கு வரையறுக்கப்பட்டதா? நமக்கு ஒருத்தனை பார்த்தா சூப்பராக விளையாடுறான் அப்படின்னு சொல்லலாம். வளைகோல்னா ஹாக்கி, நம்ம தோனி சூப்பராக விளையாடுறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் தோனி ஒன்றுமே ஒழுங்காக விளையாடுறதில்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். அதே மாதிரி ஹாக்கிலையும் தெளிவாக சொல்ல முடியாது, நன்றாக விளையாடுபவர்கள் யார் என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. எனவே 4 கணம் அல்ல.